ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் கொம்மாடி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தன்னுடைய வீட்டை கடந்த 2020 ரிஷி அப்படின்றவருக்கு வாடகை விட்டிருந்தாரு. ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பாலகொண்டாவை சேர்ந்தவர் இந்த ரிஷி. வயது 35 ஆகுது. ரிஷியை வாடகைக்கு விட்டுவிட்டு வேறு ஒரு கிராமத்துல தங்கியிருந்தாரு ஹவுஸ் ஓனர் ரமேஷ். வாடகை வீட்டுல ரிஷி தங்கியிருந்தாரு. அதே பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வெல்டிங் ஷாப்ல வேலை செய்து வந்தாரு. கடந்த வருடம் ஜூலை மாதம் ஹவுஸ் ஓனருக்கு ரிஷி போன் செய்து பிரசவத்திற்காக மனைவியை சொந்த ஊருக்கு அழைத்து செல்ற, கொஞ்ச நாள்ல திரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாரு. ஆனா ஒரு வருஷம் ஆகியும் ரிஷி திரும்பவே இல்லை. இந்த வருடமாகவே வாடகையும் அவரு தரல. அதனால ஹவுஸ் ஓனர் ரமேஷ் ரிஷிக்கு போன் செய்து கேட்டிருக்காரு. அதற்கு அவரு, நான் இப்போது சொந்த ஊரான பாலகொண்டாவில தான் இருக்கிறேன், எனக்கு வேலை எதுவும் சரியா அமையல, வேலை கிடைத்த உடனே வாடகை பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே ஒரு வருஷம் ஆகியிருக்கு. ஆனா பூட்டு போட்ட வாடகை வீட்டோட கரண்ட் பில் மட்டும் அதிகமாகி கொண்டே வந்திருக்கு. பூட்டிய வீட்டுல எப்படி இந்த அளவுக்கு கரண்ட் பில் வரும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் ரமேஷ்க்கு சந்தேகம் வந்து கொண்டே இருந்திருக்கு. இந்த நிலையில 2 முன்னாடி ஹவுஸ் ஓனர் பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்கு வந்தாரு. ரொம்ப நாளாகவே வீடு பூட்டியே இருப்பதனால அதை சுத்தம் செய்து வேறு யாருக்காவது வாடகைக்கு விடலாம் அப்படின்னு நினைத்து வந்திருக்காரு. வீட்டோட பூட்டை உடைத்து கொண்டு உள்ள சென்றா குப்பென்று நாற்றம் வீசியிருக்கு. இதனால அதிர்ந்து போன ரமேஷ் துர்நாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடியிருக்காரு. அப்போதுதான் அங்கிருந்த ஒரு தண்ணீர் ட்ரம்ல இருந்து நாற்றம் வருவது தெரிந்து அதன் பக்கத்துல சென்று பார்த்தபோது அதற்குள்ள ஒரு எலும்பு கூடு இருப்பதை பார்த்து அலறி வெளியே ஓடி வந்திருக்காரு. பிறகு உடனடியாக மதுரவாடா போலீஸுக்கு தகவல் சொன்னாரு. போலீசாரும் விரைந்து வந்து பார்த்தபோது எலும்பு கூடு பெண் சடலம் இருப்பது தெரிய வந்திருக்கு. உடனடியாக சடலத்தை போஸ்ட்மார்டம் செய்ய அனுப்பி வச்சிருக்காங்க. விசாரணையில அந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து 5 கொண்ட தனிப்படை உடனடியாக அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய முதல் விசாரணையை துவக்கியது ரிஷியிடம் தானாம். போலீசாரிடம் வாக்குமூலம் தந்தபோதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மனைவியை பிரசவத்துக்காக சொந்த ஊருக்கு அழைத்து சென்று மாமியார் வீட்டு கொண்டு போய் விட்டுட்டு உடனே அங்கிருந்து விசாகப்பட்டினம் திரும்ப முடிவு செஞ்சிருக்காரு ரிஷி. அதற்காக ஸ்ரீகாகுளம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றுருக்காரு. பஸ்ஸுக்காகவும் காத்திருந்திருக்காரு. அப்போது 25 வயதுள்ள இளம்பெண் ரிஷி பக்கத்துல வந்து நின்றுருக்காங்க. அந்த பெண்ணே தன்னை அறிமுகம் செய்து கொண்டு ரிஷியிடம் நெருங்கி பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 செல்போன் நம்பரும் பஸ் ஸ்டாண்டிலேயே பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்கு பிறகு ரிஷி பஸ் ஏறி விசாகப்பட்டினம் வந்திருக்காரு. இந்த சம்பவம் நடந்து 2 நாளே பஸ் ஸ்டாண்ட்ல அறிமுகமான பெண் ரிஷிக்கு போன் செஞ்சிருக்காங்க. உங்களை நேர்ல பார்க்க வேணும், வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஷியும் சம்மதம் சொல்லியிருக்காரு. மறுநாள் காலையிலேயே அந்த பெண் ரிஷியோட வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்று இரவு 2 உல்லாசமாக இருந்திருக்காங்க. மறுநாள் காலை அந்த பெண் தன்னுடைய செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு ரிஷி, இப்போதைக்கு தன்னிடம் காசு எதுவும் இல்லை, வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, பணம் வந்ததும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த பெண், நாம் 2 நைட்டு உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்துட்டேன், நீ பணம் தரல அப்படின்னா உன் குடும்பத்தினருக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன ரிஷி அந்த பெண்ணிடம் வாக்குவாதம் செஞ்சிருக்காரு. இதுவே தகராறாக உருவெடுத்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைந்த ரிஷி அந்த பெண்ணை சராமரியாக தாக்கியதுமே அவங்க மயங்கி கீழே வந்திருக்க உடனே அவங்க அணிந்திருந்த துப்பட்டாவை எடுத்து அவரது கழுத்துல இறுக்கி கொண்டிருக்காரு. பிறகு சடலத்தை வீட்டில் உள்ள தண்ணீர் ட்ரம்ல வைத்து மூடிவிட்டு தப்பியிருக்காரு. துர்நாற்றம் எதுவுமே வந்துவிடாமல் இருப்பதற்காக பிளாஸ்டிக் கவர்ல மற்றும் வேறு சில பொருட்களை எல்லாம் அந்த ட்ரம்ல போட்டு திணிச்சிருக்காரு. இந்த பதற்றத்துல வீட்டுல இருக்கக்கூடிய லைட் ஃபேன் எதுவுமே அணைக்காம பின்பக்க கதவின் வழியாக வெளியில வந்து முன்பக்க இருக்கக்கூடிய கதவை பூட்டி கொண்டு போயிருக்காரு. இவ்வளவும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிஷிய கைது செஞ்சிருக்காங்க. இதனிடையே கைதான ரிஷியிடம் விசாரணை நடத்திய போது கொலை செய்த அந்த பெண் யார் அப்படின்னு போலீசார் கேட்டிருக்காங்க. அதற்கு ரிஷி, அந்த பெண் யார் என்று தெரியல, அன்றுதான் பஸ் ஸ்டாண்ட்ல அறிமுகமானாங்க, ஆனா பெற்றோர் யாரும் அவங்களுக்கு கிடையாது, உறவினர் வீட்டுல தங்கியிருந்ததாக என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து பெண்ணோட குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்க வேணும் அப்படின்றதுக்காக இறந்து போன பெண்ணின் பெயர் விவரங்கள் அவரது உறவினர்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. ரிஷியிடம் விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.